கேரளாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளால் நாமக்கல் மாவட்டத்தில் 1.5 கோடி அளவிலான முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரவிக்குமாரிடம் கேட்கலாம். ரவிக்குமார், தற்போது இந்த முட்டைகள் எவ்வளவு தேக்கமடைந்திருக்கின்றன? கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ளம், காவிரி ஆற்றில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய வெள்ளம் காரணமாக இந்த தேக்கம் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து, குறிப்பா நாமக்கல் மண்டலத்திலிருந்து கேரளா மற்றும் வடமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முட்டைகள் 2 நாளுக்கு ஒரு முறை அங்கு வந்து சத்துணவு மற்றும் உணவுக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து கேரளாவுக்கு அனுப்பப்படும் முட்டைகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாமக்கல்லிருந்து 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், குறிப்பா தமிழகத்தில் கோயம்புத்தூர், அது மட்டுமில்லாமல் தேனி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் பகுதி, இந்த வழியாக கேரளாவுக்கு முட்டைகள் அனுப்பப்பட்ட பணிகள் தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது கேரளாவில் ஏற்பட்ட வெள்ள பிரச்சனை சம்பந்தமாக சாலைகள் ஆங்காங்கே பாதிக்கப்பட்டு சாலைகள் இடிந்த நிலையில் வாகனங்கள் போகாத நிலையில் இருக்கின்றன. இதனால் நாமக்கல்லிருந்து அனுப்பப்படும் முட்டைகள் குறிப்பாக 1 நாளைக்கு 30 லட்சம் வீதம் முட்டை தேக்கம் அடைந்து வருகிறது. அந்த தேக்கம் என்பது குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களாகவும் லாரிகளிலும் ஆங்காங்கே முட்டைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் கேரளா வழியாக செல்லப்படும் வாளையார் செக் போஸ்ட் வழியாக ஆங்காங்கே லாரிகள் முட்டைகளாக நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் முட்டைகளை ஏற்றுமதி, அதாவது முட்டைகளை கொண்டு செல்லும் பண்ணைகளிலிருந்து முட்டைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இந்த கடந்த 5 நாட்களாக கேரளாவுக்கு முட்டைகள் செல்லாத நிலையில் குறிப்பாக 1 கோடி முட்டைகள் அந்த கேரளாவுக்கு செல்லக்கூடிய பணிகள் தாமதப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் 1 நாள் 1க்கு, அதாவது குறிப்பாக 6 கோடி ரூபாய் இதுவரையில் முட்டை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கொள்ளையாளர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். மேலும் முட்டைகள் செல்லும் நிலையில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பாலவேல் ரவிக்குமார், இதன் மூலமாக எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? இன்னும் சில தினங்கள் இந்த வெள்ள பாதிப்புகள் சரியாவதற்கான கால அவகாசம் இருக்கக்கூடும். எனவே சரக்கு லாரிகளில் தேங்கியிருக்கக்கூடிய இந்த 1.5 கோடி முட்டைகளும் விற்பனைக்கு செல்வதற்கு தகுதியானவையாக இருக்குமா? அதன் மூலமாக வியாபாரிகள் சந்திக்கக்கூடிய இழப்பு எவ்வளவு இருக்கும்? 1 நாள் 1க்கு 4 ரூபாய் என்ற விகிதத்தில், அதாவது 30 லட்சம் முட்டைகள் 1 நாள் 1க்கு கேரளாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த கேரளாவுக்கு சென்று கொண்டிருக்கிற முட்டைகளில் குறிப்பாக 12 லட்சம் முட்டைகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1 நாள் 1க்கு குறிப்பாக, அதாவது 30 லட்சம், அதாவது 6 கோடி ரூபாய் 1 நாள் 1க்கு மொத்தமாக இதுவரையிலும் வியாபாரிகள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த முட்டைகளை ஏற்றிய லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அதை குறிப்பிட்ட நாடுகளுக்கு டெலிவரி என்ற பெயரில், அதாவது விநியோகம் செய்ய பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் அம்முட்டைகளுடைய அழுகும் தன்மை குறிப்பாக 4-5 நாட்களுக்கு மேல்களாக முட்டைகள் அழுகும் நிலையில் இருக்கின்றன. மேலும் வந்து பண்ணைகளில் அனுப்பப்படும் முட்டைகள் தேக்கி வைக்கப்பட்ட நிலையில் அந்த பண்ணைகளில் உள்ள குளிர்சாதன அரக்குகளில் அந்த பண்ணைகளில் முட்டைகள் அடுக்கி வைக்கியிருக்கிறார்கள். மேலும் வந்து இந்த வெள்ள பிரச்சனையால் பாதைகள் சரி செய்யப்பட்ட பிறகே வாகனங்கள் செல்லும் நிலையில் கேரளாவுக்கு முழுமையாக முட்டை செல்லும் நிலை ஏற்படும் போலவே. நன்றி ரவிக்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ளம் மற்றும் காவிரி ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளி மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய முட்டைகள், 1.5 கோடி முட்டைகள் லாரிகளிலேயே தேக்கமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக எமது செய்தியாளர் ரவிக்குமார் தகவல்களை தர கேட்டோம். மேட்டூருக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ள நிலையில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,95,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை நீடித்து வரும் நிலையில் அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. கபினி அணைக்கு நொடிக்கு 85,000 கனஅடி நீர் வரும் நிலையில் 83,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோன்று பிரதான அணையான கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு 1,25,000 கனஅடி நீர் வருகிறது. ஹீரங்கி, ஏமாவதி அணைகளில் இருந்து 1,10,000 கனஅடி தண்ணீர் KRS அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் KRS அணையின் தண்ணீர் திறப்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மேட்டூருக்கு வரும் நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது. காவிரி ஆற்றில் 2 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் கரையோரங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்திரப்பட்டியில் வெள்ளம் சூழ்ந்ததால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை அதிகாரிகள் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் கனமழையால் திருப்பூர் திருமூர்த்தி மலையில் அமைந்துள்ள பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அமரலிங்கேஸ்வரர் கோவிலில் தண்ணீர் சூழ்ந்ததால் கோவில் நடை அடைக்கப்பட்டது. அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தொடர்ந்து 5வது நாளாக தடை விதித்துள்ளனர்.
திருப்பூர் நொய்யலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் கல்லூரி சாலை, மங்களம் சாலை போக்குவரத்து 3வது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ளப்பெருக்கை பயன்படுத்தி நொய்யலாற்றில் சாயச்சலவை பட்டறைகள் முறைகேடாக கழிவுநீரை கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணியாரம்பாளையம் பகுதியில் உள்ள சில சாய சலவை பட்டறைகள் சாயக்கழிவு நீரை ஜீரோ டிசார்ஜ் முறைக்கு உட்படுத்தாமல் நேரடியாக நொய்யலாற்றில் திறந்து விடுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆபத்தை உணராமல் நொய்யலாற்றில் இளைஞர்கள் செல்பி எடுத்து வருகின்றனர். கனமழை காரணமாக சாலைகள் பழுதானதால் பொள்ளாச்சி வால்பாறை போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பல இடங்களில் மரங்கள் சாலைகளில் விழுந்துள்ளதாலும் நிலச்சரிவாலும் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து ஆழியாறு சோதனைச் சாவடியில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கின்றன. இதனால் அத்தியாவசியப் பொருட்களான பால், காய்கறிகளை கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று நேற்று முதல் அட்டக்கட்டி, சின்கோனா, மானாம்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் அரசு பேருந்துகள் காத்திருப்பதால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆய்வு செய்யவுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார். மேட்டூர், பவானிசாகர் மற்றும் அமராவதி அணைகளிலிருந்து அதிகளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை பார்வையிடுகிறார். சென்னையிலிருந்து காலை 6:20 புறப்படும் முதலமைச்சர் 7:30 கோவை சென்றடைகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லும் முதலமைச்சர் ஈரோடு மாவட்டம் பவானி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கருங்கல்பாளையம் ஆகிய பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார். இதனைத் தொடர்ந்து ஈரோடு சுற்றுலா மாளிகையில் அதிகாரிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கனமழையால் குடகு உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கி தவித்து வரும் மக்களை கயிறு கட்டி மீட்புப் படையினர் மீட்டனர். கர்நாடக மாநிலத்தில் கேரளத்தையொட்டிய குடகு, தட்சிண கன்னடா, உடுப்பி, சிக்மகளூர், குடகுதாசன், உத்தர கன்னடா ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. மலைப்பகுதியான குடகு மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களை கயிறு கட்டி மீட்டு வருகின்றனர். 17 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு முதற்கட்டமாக 200 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் குமாரசாமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் குடகு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுகிறார். கேரளாவில் மழை வெள்ள பாதிப்புகளால் ஓணம் பண்டிகை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் திண்டுக்கல் அண்ணா வணிக வளாகத்தில் அமைந்துள்ள பூச்சந்தையில் 40 டன் பூக்கள் வரை தேக்கமடைந்துள்ளன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சங்கர். சங்கர், தற்போது கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளால் ஓணம் பண்டிகைக்கு அனுப்பப்பட வேண்டிய பூக்கள் தேக்கமடைந்திருக்கிறது. எவ்வளவு பூக்கள் தேக்கமடைந்திருக்கிறது? இதன் மூலமாக வியாபாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு எவ்வளவு? விவரங்களை பதிவு செய்யலாம். நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணா வணிக வளாகத்துல வந்து ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகைக்கு 12 நாட்களுக்கு வந்து பூக்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும். இதை நம்பி திண்டுக்கல் மாவட்டம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பூ விவசாயிகள் நிலக்கோட்டை, ஆத்தூர், ராஜக்காப்பட்டி, புதுப்பட்டி போன்ற பல கிராமங்கள்ல வந்து 6 மாதங்களுக்கு முன்பே இந்த ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூ விவசாயத்துல ஈடுபட ஆரம்பிப்பாங்க. இது பகுதியில் உள்ள பூக்களை எல்லாம் பறித்து வந்து இந்த திண்டுக்கல்ல உள்ள மாநகராட்சி அண்ணா வணிக வளாகத்துல இந்த பூக்களை வந்து ஆண்டுதோறும் விற்பனைக்கு செய்யப்படுவாங்க. இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்தே மழை வெள்ளங்கள் வந்து கேரளா பகுதியில அதிகமாக காணப்பட்டு வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டதுனால திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு இருந்து ஒரு நாளைக்கு
திண்டுக்கல் அண்ணா வணிக வளாகத்திலிருந்து 40 டன் பூக்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில இந்த ஆண்டு விவசாய பொருள் பூக்கள் வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு கிலோ ரூபாய் 5 விற்பனை செய்யப்பட்டோம். இந்த தடவை வாங்குறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால 40 டன் பூக்கள் பக்கத்துல வந்து விவசாய பொருட்கள் வந்து அழியாதனால இந்த பூ வியாபாரிகள் இந்த பூக்களை வந்து குப்பை கிடங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த குப்பைகளை கொட்டக்கூடிய இந்த பூக்களை வந்து மாநகராட்சி வந்து அப்புறப்படுத்தி மாநகராட்சி குப்பை கிடங்களை கொட்டும் வந்து ஒரு அவல நிலை காணப்படுகிறது. சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாடாமல்லி அப்படிங்கிற ஒரு பூ வந்து 100 முதல் 150 ரூபாய் வரைக்கும் வந்து விற்கப்பட்டது மார்க்கெட்ல. இந்த ஆண்டு வெறும் 5 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க ஒரு கிலோ பூக்கள். ஆனா அந்த பூக்களை கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற விவசாயிகள் வந்து வேதனை அடைஞ்சிருக்காங்க. 6 மாதம் பயிரிட்டு காப்பாற்றப்பட்டு இந்த வறட்சி காலத்திலையும் கொண்டு வந்த பூக்கள் இந்த கேரள ஓணம் பண்டிகை நெருங்கும் நம்ம வந்து ஒரு முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற தருணத்துல இந்த பூக்கள் முழுவதுமே இவங்களுக்கு வந்து லாபம் கொடுக்காம 500,000 ரூபாய் நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்கிறது வந்து இப்பகுதியோட விவசாயிகளின் குறைபாடா இருக்கும். கேரளாவில் கடும் மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக ஓணம் பண்டிகை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் திண்டுக்கல் மலர் சந்தையிலிருந்து அனுப்பக்கூடிய மலர்கள் ஒட்டுமொத்தமாக தேக்கம் அடைந்திருக்கிறது. இதன் காரணமாக பூக்களை குப்பையில் கொட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் சங்கர் தர கேட்டோம். மேலும் பல விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamil.news18.com இணையதளத்தை பாருங்கள்.